நேருக்கு பின் யார் என்ற கேள்விக்கு பதில் கட்டி முடித்த நாடு இந்த இந்திய நாடு. அரசியலிலே வெற்றிடம் என்று சொல்கிறார்கள், இல்லை, வெற்றிடம் இல்லை என்பதை நேரு மறவே நமக்கு நிரூபித்திருக்கிறது. உங்களுடைய இளைய நண்பர்கள், செய்திகள் எப்படியெல்லாம் வருகிறது, தீ என்று போடுகிறார்கள், அது வேண்டாம், செய்தியாக இருக்கட்டும், தீ வேண்டாம், இருக்கிற தீவிரவாதம் போதும். அறிஞர் அண்ணா காலத்து தொண்டர் நான், எம்பியாகவும் எம்எல்ஏவும் மந்திரியாகவும் இந்த அரசியலுக்கு வந்தவன் இல்லை நான். இன்றைய தினம் இந்திய நாடு என்னுடைய தேர்தலை உலகம் எதிர்பார்க்கிறது. இந்திய நாட்டை ஆள்கின்ற மோடி 2014 வந்த வேகம் வேறு, இன்று வருகின்ற வேகம் வேறு. 2016 எங்கள் அம்மா ஆட்சிக்கு வந்த பிறகு 100க்கு 100 வெற்றி கண்டு ஆட்சிக்கு வந்த பிறகு தமிழ் சமுதாயத்தின் தலையில் இடி விழுந்தது போல், எங்களுக்கெல்லாம் எங்கள் உயிர் போனது போல் எங்கள் அம்மா போய்விட்டார்கள். அதற்கு பிறகு நாங்கள் அனைவரும் அனைத்து இந்திய அதிமுகக்காரர்கள் எம்ஜிஆர் இழப்பை விட நாங்கள் அனாதைகளாக்கப்பட்டோம். கட்சியை காப்பாற்றுவதற்கு எங்களுடைய குறிக்கோளாக வைத்தோம், அதன் அடிப்படையில் ஒற்றுமையானோம், கட்சியை காப்பாற்றி விட்டோம், வெற்றலையை காப்பாற்றி விட்டோம், கொடியை காப்பாற்றி விட்டோம். இன்றைய தினம் அனைத்து இந்திய அதிமுக அணியை நடத்தி செல்பவர் தாத்மீகமான, சாதுவான, சகிப்புத்தன்மையுள்ள, சாணக்கியத்தன்மை நிறைந்த, ஆர்ப்பாட்டம் இல்லாத, அடக்கியமான அடக்கமான அரசியல்வாதி தமிழக முதல்வர் இபிஎஸ். வரும்பொழுது 40 வேட்பாளர்களை அறிமுகப்படுத்திவிட்டு இவர்களெல்லாம் கருணாநிதியை வேட்பாளராக இட வேண்டும் என்று சொன்னார். அண்ணாநிதிய திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் கருணாநிதி என்று சொல்லவில்லை, கருணாநிதியை வேட்பாளராக கொள்ள வேண்டும் என்று சொன்னார். அன்றே நான் சொல்லுகிறேன், எம்ஜிஆர் சொன்ன அண்ணாயிசம் என்ற கொள்கை அடிப்படையில் இபிஎஸ் தலைமையிலே உள்ள அணிதான் நாங்கள். அங்கே கருணாநிதிசம் என்ற தலைமையிலே ஸ்டாலின் ஒரு கூட்டணி. ஆகவே இந்த தேர்தல் அண்ணாயிசத்துக்கும் கருணாநிதிசத்துக்கும் வந்த போட்டி தானே தவிர தேசிய கட்சிகளுக்கு வந்த போட்டி அல்ல. எஸ்டிஎஸ்ஏ இந்த கட்சியை விட்டு போனார், எஸ்டிஎஸ்ஏ எம்ஜிஆர் எதிர்த்து நமது கழகம் துவக்கினார், என்னாச்சு? ஆகவே இது அரசியல் சாதாரணம் மிகவும் பலத்தோடு வந்து மோடியை எதிர்த்தவர் அம்மா, மோடியா லேடியா என்று கேட்டவர் அம்மா. அண்ணா நேருவுக்கு கருப்பு கொடி காட்டி இருக்கிறாரே தவிர கோபேக் நேரு சொல்லவில்லை. இன்று ஒரு பாரத பிரதமர் கோபேக் என்று கேள்விப்பட்ட வார்த்தை கேட்ட தமிழ்நாட்டில் தான் மோடிக்கு தான் சொல்லியிருக்கோம். நாடு கட்சியை விட நாடுதான் முக்கியம் என்று அண்ணா சொன்னார். ஆகவே அந்த அண்ணா வழியில் நாட்டை காப்பாற்ற எங்களோடு தொண்டர்களாக நடத்துகின்ற கட்சியோடு 5 இடங்களை பெற்றுக்கொண்டு அமைதியாக இருக்கின்ற ஆல் இண்டியா கட்சி, தி ரூலிங் பார்ட்டி ஆஃப் இந்தியா, பிரைம் மினிஸ்டர் மோடி அண்ட் தி பார்ட்டி ஹஸ் அக்செப்டட் எ வெரி சிம்பிள் மெஜாரிட்டி வித்வுட் எனி ஃபியூ ஆர் கிரைம்.